உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தின மாமாவோடைய கிச்சனில் தங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக சியாவில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் அவசரமாக பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்நாக்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலூ குர்குரி. ஆலூ குர்குரி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அதாவது பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ, இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடு க்ரீன் சில்லி, சாப்பிடு மின்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா பவுடர், சால்ட்டு, கொஞ்சோட்டு லைம் ஜூஸு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். குர்குரேக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, போகா அவுல் அவுல், அந்த அவுல் வந்துட்டு இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக இதை தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர், மைதா வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பேட்டராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ரொம்பவே ஈஸியாக அவசரமாக டக்குன்னு எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆலு குர்குரி. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி தயாராக இருக்குது நமக்கு சமைக்கிறதுக்கு. எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடுவோம். காய வச்சுட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணலாம். வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, அப்புறம் வந்துட்டு க்ரீன் சில்லி காரத்துக்கு, காரத்துக்கு ஜீரா பவுடர், ஜீரா பவுடர், உப்பு. உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு வேக வச்சிங்களா? இல்லைம்மா. அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லைம் ஜூஸ். இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சைஸ் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். சின்ன டம்ப்ளிங்ஸ், ஓகே, அதை ரெடி பண்ணி அப்படியே அந்த பேட்டரியில் போட்டிங்கன்னா அந்த பேட்டரிலேருந்து அப்படியே எடுத்து அந்த க்ரம்ஸில் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரம்ஸில் வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணி பேட்டரியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இந்த க்ரம்ஸில் ஈரம், கையில் ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா தான் அப்சர்வ் ஆகும். கையில் ஈரப்பட்டுச்சுன்னா மாவு வந்து ஃபுல்லாக இதாகிடும். சரியா, இந்த அவுல் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகணும் பேட்டர். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகி தனித்தனியாக எடுத்து வச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு பொறிக்க விட்டு ஓகே. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சமாக ரொம்ப கலர் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் மேலே. உள்ளே இப்போ இந்த டைமில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாப்பிட்டா அந்த பொட்டேட்டோ வந்துட்டு நல்லாயிருக்கும். மொறு மொறு அப்படின்னு இருக்கிறதுனால தான் குர்குரி அப்படின்னு சொல்லி சொல்லி. நீங்கள் கொடுத்த உருளைக்கிழங்கு, நீங்கள் வந்து பிசைஞ்சு மசிச்சு குடித்த உருளைக்கிழங்கு வந்துட்டு பேபி பொட்டேட்டோ மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். சரியா, இப்போ வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தாங்கம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நீங்களும் சாப்பிடுங்க. ஆ, நீங்களும் சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. மொறு மொறுன்னு இருக்கா? மொறு மொறுன்னு நல்லா இருக்கு. ஓகே, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா உப்பு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா மேலே கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இனிமேட்டுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி நல்லா, அந்த இது இந்த புதினா ஸ்மெல்லு நல்லா நல்லா இருக்கு. வெரி குட், சூப்பர். ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுமா உங்கள் கூட சமைச்சது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுடுங்க. அப்புறமா உட்காந்து பொறுமையாக சாப்பிடுங்க, எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஜியாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டை, அப்புறம் வந்து உங்களுக்காகவும் இவங்களுக்காகவும் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸுக்காகவும் பண்ணி கொடுத்த அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆலு குர்குரே பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக மூணு ரெசிபிஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் குறிப்பிடை பெறுவது ஷெஃப் மால்குடி கவி.